வீடியோ பார்த்துட்டு உங்க எல்லாருக்குமே வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஒஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம்னு பார்த்தா, இந்த இந்தியாவோட மூளை முடிக்கலன்னா உள்ள அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, அவனு இல்லாத அக்கப்பூர்லாம் பண்ணி வைக்கிறானோ. அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஃபாலோஸ் அனுப்பிட்டே இருக்காங்க. இல்ல பைதுவா பண்றா, அய்யோ பேச்சாலியே செத்து தாங்க முடியலடா. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்டத தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹே ஹே பிரபு, ஹே பிரபு, ஹே ஹரி ராம் கிருஷ்ண ஜெகநாத பிரேமானந்தி. ஏ கே என்ன பண்றானோ, அது குக்கும்பர் எடுத்து நக்கிட்டு பேக் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றே புரியல. ஒரு பொருளை வெளியில இருந்து வாங்குறோம் அப்படின்னா, இந்த ஆப்பிள் ஆரஞ்சு வெளியில இருந்து எந்த ஒரு பழம் வாங்கினாலும் சரி, அது கழுவிட்டு யூஸ் பண்ணு சொல்லுவாங்க. அது எதுக்காண்டி சொல்லுவாங்க அப்படின்னா, தூசி படிஞ்சிருக்கும், அதனால அழுக்கெல்லாம் இருக்க கூடாதுன்றத கழுவிட்டு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இவன் என்னடா நக்கிட்டு இருக்கான், இவன் கழுவுறதுக்கான அர்த்தமே மாறி போச்சு. இந்த நக்கு நக்குனா அந்த பொருளே வாங்க கூடாது போலக்கே வந்துட்டு. இதெல்லாம் பார்த்தா சாப்பிட முடியாதுல. இல்ல வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியுது. எதுக்கும் வீடியோ எடுத்துக்கிறான், எடு எடு. அப்புறம் வேறே அவன் நக்கி நக்கி வைக்கிறான், பக்கத்துல உள்ள வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கான். விநாயக சதுர்த்தி வேற வரப்போது, கொல்கத்தா அது எப்படி செய்யணும் சொல்லி தர்றாரு வாயால. குளுக்கட்டை கிடையாது, வேற ஏதோ ஒரு டிஷ், பட் ஆனா ரெண்டு செய்மறி ஒரே மாதிரிதான் வச்சுங்களேன். இவங்க அந்த பூர்ணம் சொல்லுவாங்கல்ல, அதை பாத்தீங்கன்னா வாய்க்குள்ள வைக்கிறான் பாத்தீங்கன்னா. ஆல்ரெடி அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட கொளுக்கட்டை வந்து செஞ்சு வேற வச்சிருக்கான். இது பொம்பளைங்க சமாச்சாரம், செல்லு நீ பாருமா. இதுல சொல்ற மாதிரி செஞ்சா டேஸ்ட் வராது, வெறும் வேஸ்ட் தான். இந்த மாதிரி வாயில வச்சு வாயில வச்சு அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு அது நாலஞ்சு பேர் சாப்பிடணும். What's that? நம்ம தேடுறோம். ஓ, இந்த ஃப்ரூட் மிக்சர் கடையில என்ன பாத்தீங்கன்னா, இந்த கரண்டியில தான் அப்படி அள்ளி கொடுப்பாங்க, அந்த கரண்டியவே ஜூஸுக்குள்ள போட்டு தேடிட்டு இருக்கான். அதை எடுத்து கிளாஸ்ல போட்டு கொடுக்குறான், அதையும் வாங்கி குடிச்சிட்டு போறானோ. வேற லெவல் வியாபாரம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு விற்பான். சாப்பிட்ட தம்பித்துறை ஒரு நிமிடமே இருந்திருக்கிறார், மறு நிமிடமே இறந்திருக்கிறார். இந்த பானிபூரிக்கு ஒருத்தர் அப்படிதான் பண்ணுவார், கையை உள்ள விட்டு கலக்கு கலக்கு கலக்க. நிறைய பேர் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற மக்கு போடு, எல்லா இலவையும் போடு. இந்த ஆக்சுவலாக தண்ணி பாட்டில் ஒரு ஊத்துறாரு பார்த்தீங்களா, அந்த தண்ணி பாட்டில் ஒரு டைம்க்கு மேலே யூஸே பண்ணக்கூடாது, ரீயூஸே பண்ணக்கூடாது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக அதில் ஏதோ ஒரு மசாலாவை கலந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு பெப்பர் புழுக்கு, அது இல்லை கரண்டி உள்ளுக்குள்ளேயே தான் கிடக்கு. கரண்டி வெளியில் எங்கேயா வச்சுட்டா தேடணும்ல, அந்த நேரம் யாவார நேரத்தில் எங்கே தேடிட்டு இருக்கணும். அசிஸ்டன்ட் போய் எங்கேயா வச்சிருப்பான். அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு கஸ்டமர் மிஸ் ஆவாங்கல்ல, அதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு தண்ணிக்குள்ளே இருக்கும். அங்கே பார்த்தீங்களா ஒரு பாத்திரம்லாம் உள்ளே கிடக்கு. வேற லெவலே வடக்கன் சார். நெக்ஸ்ட் இது என்னது, ரசகுல்லா. ஆஹா, ஈ மிதக்கும் ரசகுல்லா. இது எக்ஸ்ட்ரா பைசான்னு நினைக்கிறேன், நார்மல் ரசகுல்லாவை விட இது கொஞ்சம் காசு அதிகம் நினைக்கிறேன். இல்லையா, உரிச்சா ஒன்று ரெண்டு பொழு இருக்க தான் செய்யும். கைக்கு கிளவுஸ், இந்த பழக்கம் அந்த பழக்கம்லாம் கிடையாது. டைரக்டா அதுக்கு முன்னாடி உச்சா போயிட்டு வந்தாரு என்னன்னு கூட தெரியல, கையை கழுவுனா கூட தெரியல. டைரக்டா அந்த ரசகுல்லாவை எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. என்னமா தேர்றாரு இவரு, தான் நான் சொன்னல அந்த அவரு பானிபூருக்குள்ள கையை விட்டு கலக்குவாருட்டு, முழங்கை ஃபுல்லா உள்ள விட்டு கலக்குவாரு. என்ன போடும் தெரியல, கோலமாவும் நினைக்கிறேன். போடு கோலமாவை, அதை பார்த்தீங்களா இல்லையா, புதினா சட்னி போல இருக்கு. ரைட்டு,
என்ன கேப்போம் அதுக்கு இதெல்லாம் செஞ்சு விட்டு பிளேட்டுக்கு வேற 20-30 ரூபா வாங்கிக்கிறது வேற அரே பையா. நாங்க எல்லாம் உசார் ஆயிட்டோம்னா நாங்க ஒரு ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். இருந்தாலும் நம்ம ஐடி பீப்புள்ஸ் சம்பாதிக்கிறத விட இவங்க நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு 1000 ரூபாய் கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? இது என்னது? இவங்களோட பழக்கம் போல இருக்கு. இவங்க என்ன டிஷ் செஞ்சாலும் சரி அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏசியன் பெயிண்ட்ஸ் அந்த கக்கூஸ்ல யூஸ் பண்ற வாளி அப்புறம் அந்த மக்கு இவங்க சாப்பிட்ற ஐட்டத்துக்கு யூஸ் பண்றாங்க. ரைட், இந்த டைம் என்ன பண்றாங்க? ஏதோ வடிகட்டுறானோ என்னது? லோக்கல் பிராண்ட் ஐஸ்கிரீம் மேக்கிங். ஓ, இதான் ஐஸ்கிரீம். ரைட், இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போ அந்த பாத்திரம்தான் அதா எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்க. அது என்ன ஃப்ளேவர்னு தெரியல. நிறைய பேருக்கு பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்லாம் கூட இருக்கலாம். அருமையான குச்சி ஐஸ்கிரீம் ரெடி. நம்ம அண்ணனை பார்த்தீங்கன்னா பாம்பாம் நடிச்சு விற்பாருல, அது போல இருக்கு. அதே தான் அந்த ஐஸ்கிரீம் தான். பேக்கிங்கை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா பாடி சொல்றா அந்த கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? இது குழந்தைங்க சாப்பிடக்கூடிய குச்சி ஐஸ்கிரீம்ல என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? இது என்னது? ஐஸ்கிரீம் சாக்லேட்டு, சாக்லேட் ஃப்ளேவர் தானே? சரி, அது என்ன பஜ்ஜி மாவுக்குள்ள முக்கி போடு பாத்தீங்களா இல்லையா? கொதிக்கிற எண்ணெயில வந்து அது என்ன கபீம் குமாமா அந்த மாதிரி? ஐயோ, இதை சாப்பிட்றவனுக்கு தாண்டா தண்டனை. சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து பஜ்ஜியில முக்கி எண்ணெயில போட்டு போச்சு. அந்த எண்ணெய் கலரை பாருங்களேன், கேவலமா இருக்கு. 20-30 டைம் யூஸ் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். எண்ணெயை மாத்தவே இல்லை. சரி, அடுத்தது கப் ஐஸ்கிரீம். ரைட்டு, எத்தனை பேர் கப் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க? அந்த கப் ஐஸ்கிரீம் அது லோக்கல் ஐஸ்கிரீம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். கையால அள்ளி ஊத்திக்கிட்டு இருக்கான் பாட்டில. என்னங்க அதெல்லாம் ஒரு நியாயமா? ஏன் எங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் ஏன் நாங்க சாப்பிடுறோம்னா எல்லாம் ஒரு சுவைக்காக. வீட்டுல மாவு அரைக்கிறாங்கன்னா அவங்க வந்து லேடிஸ்லாம் வந்து கையை ஃபுல்லா நல்லா கழுவிட்டு இப்படிதான் கடைவாங்க மாவெல்லாம், இட்லி மாவு. இவன் குண்டாங்குல இப்படி கையை உள்ள விட்டு இப்படி ஐஸ்கிரீம் எடுத்து கப்புக்குள்ள போட்டுட்டு இருக்கான். சராசரி மனுஷன், என்னால இதெல்லாம் ஜீரணிக்க முடியல. அதுவும் ஓரமா சாப்பிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஓரமா இதெல்லாம் எடுத்து இப்ப கஸ்டமர் வந்து ஈ உட்கார இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த ஊருக்காக தான் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். பையா, அது ஈ உட்கார்ந்துட்டு அதையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த ஊருக்கு நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய இருக்கு. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அரே கேபாய், எனக்கு ஹிந்திலாம் தெரியாது போடா. ஏதோ உருளைக்கிழங்கு நினைக்கிறேன். அடுத்து அப்பு ஓட்டையை அடைக்கிறார் போல இருக்கு. நெக்ஸ்ட் சாட் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க போல இருக்கு. அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாட் ஐட்டம்ஸ் வந்துட்டு பாருங்க. போடு சோத்துக்கை தான் நல்ல வேலை பீச்சை கையில் எடுத்து வைக்க முட்டாங்களே. அவன் கையில் போட்டு அப்படியே பிசைஞ்சு மனுஷன் சாப்பிடுவானா? எல்லா ஐட்டத்தையும் எடுத்து அப்படியே கையால் பிணைஞ்சு கொடுக்குறாங்க. உண்மையில அந்த பாசம் யாருக்கிட்டது கிடைக்கும்? அதுக்கே எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கொடுக்கலாம் போல இருக்கு. ஊத்து, எல்லாத்தையும் ஊத்து. ஒரே கை, ஒரே ஸ்பூன் தான், ஒரே கை தான். இது தான சாப்பிடுறா? எல்லாரும் பெரிய ரிஸ்க் எடுக்கறா. இத ரெண்டு நாள் சாப்பிட்டு அமீபியாசிஸ் வந்துரும், அல்சர் வந்துரும், லிவர் கெட்டு போயிடும். இது என்னது? மேங்கோவா? பேக்கிங்ல இருக்கு. பரவாயில்ல, இது கொஞ்சம் சுகாதாரமா இருக்கே. பரவாயில்ல, கழுவுறாரு. இரு இரு,
பேக்கிங்ல இருக்கு, ஒரு ஒரு மங்கமும் பேக்கிங்ல இருக்கு. அது தேவையா? பரவாயில்ல, இருந்துட்டு போது அது கழுவுறாரு, ஓகே. ஆனா ஆளு பாக்குறதுக்கு மெக்கானிக் மாதிரி இருக்காரு, ஏதோ ஒரு கார் பட்டறையில இருந்து எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு சட்டை, நல்ல ஒரு நல்ல ஒரு கிளீனான சட்டையை போட விடுறது, அது என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு? இல்ல இல்ல இல்ல, அது மாங்காய் இல்ல, கொய்யாக்கா. ரைட்டு, கொய்யாக்கா போல இருக்கு. சரி, அதை கட் பண்ணிட்டு எடுத்தாரு பாத்தீங்களா? என்னடா, இன்னும் ஒண்ணுமே நடக்கலன்னு பார்த்தேன். நம்மளோட ஆயுதத்தை எடுத்துட்டாரு. கக்கூசு மக்கு போடு, அதுக்குள்ள எடுத்து போடு. அந்த மக்கு தான் பாத்தீங்கன்னா அரே பையன் ரெண்டு வருஷமா தன்னோட பாத்ரூம்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மக் எடுத்து வந்து இப்ப கொய்யாக்காய் அள்ளி போட்டு இருக்கிற சாட் மசாலா எல்லாத்தையும் அள்ளி போட்டு அதுல ஒரு கலக்கு கலக்கி நமக்கு கஸ்டமர் கொடுப்பாரு. அவங்களுக்கு போனதுக்கு அப்புறம் கலக்கும். ரெட் கலர்ல எடுத்து போற கருவாடா இல்ல புளின்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் புளி இருக்கும் பார்த்தீங்களா, மரத்துலேருந்து அதில் தோலை மட்டும் உச்சிட்டு இருக்கும் பாருங்க, அதை அப்படியே எடுத்து உள்ளே போகிறாருன்னு நினைக்கிறேன். ரைட்டு, அவ்வளோதான். குளுக்கு குளுக்கு குளுக்குனதான் நமக்கு இங்கே குளுக்கி எடுத்துரும். இப்படி சாப்பாடு போட்டாட சாவடிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல சோறு வேணும்னா அடுத்த பண்டிகை வாங்கடா, நான் கொடுக்குறேன்டா. அங்கே பார்த்தீங்களா இல்லையா கையை, அங்கே பாருங்க முட்டை, அவிச்ச முட்டையை எடுத்து பொறியில் போட்டு நல்லா பிணைஞ்சு நமக்கு வந்து பையாஸ் ஊட்டி விடுறாங்க பார்த்தீங்களா இல்லையா. வேற லெவல் வியாபாரம் போல இருக்கு அந்த சைடில். ஆக்சுவலாக இது வந்து பங்களாதேஷ் இந்த மாதிரி சைடில் தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோஸை பார்க்குற பல ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்தாலே அது இந்தியாவில் தான் நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிம்பம். இந்த மாதிரி ஒஸ்டான ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்குன்னா அது இந்தியாக்காரன் தான் இப்படி பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டு கண்ட்ரிஸ் உள்ள எல்லாருமே வந்து அப்படி ஒரு பேர் இருக்குது நம்ம இந்தியா மேலே. கேவலமாக இருக்குது ரொம்ப, பார்த்தீங்களா இல்லையா. அதே வியாபாரம் தான், எடு முட்டையா தாத்தா போட்டு அமுக்கு அங்கே வார். அதில் வந்து மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லா எல்லாத்தையும் போட்டு இது நல்லா இருக்கும், எனக்கு புரியலையே அது. சரி ஓகே, நான் பார்த்தீங்களா இல்லையா, வா ஸ்பூனு என்ன இலை விடாது. பழனிக்கே பாத்தீங்கன்னா பஞ்சாமிரத்தை ரெடி பண்றாரு நினைக்கிறேன். காலாலேயே கருமோ என்ன என்ன பவுடர் என்ன பொடினே தெரியலது. தேங்காய் துருவி பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை போட்டு காலால மிதிச்சு பிதிக்கி ஒன்னும் சொல்றது இல்ல. மாவு பிணையிற இடத்த பார்த்தீங்களா இல்லையா, அங்கே யாரோ ஒருத்தர் ரோட்டோரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிற மாதிரி விசித்திரம் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்தில் குப்பை கிடக்கு. ரைட்டு, கையை நல்லா வறண்டி. என்னது முறுக்கா இல்லை என்னது? வாவ் ஜாங்கிரி. ஜாங்கிரி பார்த்தீங்கன்னா குப்பை பக்கத்திலே மாவை நல்லா கடைஞ்சி அதுவும் முழங்கை வரைக்கும். வேடிக்கை பார்க்குற கூட பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ பார்சல் வச்சிருக்காரு. வீட்டுக்கு போகிறத விட்டுட்டு கூட பிள்ளைங்களுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறோம்னு நினைக்கிறேன். அது கூட அப்புறம் பார்த்துல பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இவர் ஏதோ விசித்திரமாக பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு பஸ் 3 மணி தாயா, அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம். ஓகே, வீடோட கடைசியா கீரை சர்ப்பு தண்ணி மாதிரி இருக்கு, இதில் போடுறாரு. போட்ட என்ன ஆகுது? ஓ, சுருங்கி இருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஸ்கா வருது, அப்படியே ஃப்ரெஷ்ஷா. எனக்கு புரியல, ஏன்னா கீரையிலையுமே இப்படி கலப்படம் பண்ணி அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காண்டி இப்படி தண்ணியில் முக்குனீங்கன்னா அதோட கெமிக்கல் தாண்டா அந்த இலமையில இருக்கும். அப்போ சாப்பிட்றவங்களுக்கு எங்கிட்ட சத்து வரும். அப்போ கீரை சாப்பிட்டாலும் இனிமேல் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாதா? செத்து தான் போடுமா எல்லாரும்? சரி ஓகே, வீடியோ தான் முடிச்சுப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அக்கப்பூர் பண்ணி வச்சுருக்கானுவா, கீரை தான் வந்து உடம்புக்குலாம் சத்து, முருங்கைக்கீரை இந்த கீரை நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். ஓகே, இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.